பசும்பால் 31 ரூபாயிலேருந்து 32 ரூபாயிலேருந்து 35 ரூபாயும் எருமைப்பால் 41 ரூபாயிலேருந்து 44 ரூபாயும் உயர்த்தப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் உயர்த்தியிருக்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க வாணிப நோக்கத்தோடு செய்கின்ற ஆரஞ்சு கலர் பால், அதுக்கு மட்டும்தான் அதை மட்டும் ஃபுல் கிரீம் மில்க்கு மட்டும்தான் உயர்த்தப்பட்டது. கார்டில் இருக்க கார்டு இருக்குது, கார்டில் உள்ளவங்களுக்கு அதே அளவுதான், அதில் மாற்றம் கிடையாது. கார்டு இல்லாமல் வணிக ரீதியாக வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் 60 ரூபாய்க்கு விற்கிறோம். ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க, ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்று இல்லாத ஒரு நிகழ்வு. மாணிப ரீதியாக உயர்த்துறதுக்கே நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அப்போ பொதுமக்களுக்கு ஏற்றக்கூடிய இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. கடந்த காலத்தில் ஆட்சியில் இவ்வளோ 6 ரூபாய் ஏற்றினாங்கல்ல அவங்க, 6 ரூபாய் ஏற்றினப்போ மாணவ தமிழக முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்து 3 ரூபா குறைச்சார்ல, தப்பான தகவல் யாரும் சொன்னாங்க. இந்த மாதிரி தான் கழிப்புட்றான் நம்மளுங்க, நம்மளே கழிப்புட்றோம். 90 நாள் தான் ஒன்றா கழிச்சுக்கிட்டே வந்தாங்க, 10 ஆண்டுகள் தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் புதுப்பிச்சுட்டு வராங்க. மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் பால் உற்பத்தியாளர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருடைய நலன் கருதி உயிரின மேலான தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காலகட்டத்தில் உற்பத்தி விலையை 32 ரூபாயிலிருந்து 3 ரூபாயை உயர்த்தி 35 ரூபாயாக இன்றைய தினம் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆக தாயிலம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பசும்பால் 31 ரூபாயிலேருந்து 32 ரூபாயிலேருந்து 35 ரூபாயும் எருமைப்பால் 41 ரூபாயிலேருந்து 44 ரூபாயும் உயர்த்தப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆக இந்த பால் விலையேற்றத்தால் பாலினுடைய விற்பனை விலை எந்த கோணத்திலையும் சாதாரண மக்களுக்கு இது சென்றடையாது. இது முழுக்க முழுக்க வாணிப நோக்கத்தோடு செய்கின்ற ஆரஞ்சு கலர் பால், அதுக்கு மட்டும்தான் அதை மட்டும் ஃபுல் கிரீம் மில்க்குக்கு மட்டும்தான் அது உயர்த்தப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 48 ரூபாய்க்கு நம்ம வாணிபம் செய்தோம். மற்ற மாநிலங்களில் அதே போன்று மற்ற தனியார் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 70 ரூபாய்க்கு அவங்க விற்பனை செய்தாங்க. இப்போது அது விற்பனைக்குள்ள அதைப்பட்டு அணுகிரீதியாக உள்ளது மட்டும் நாங்கள் 12 ரூபாய் ஏற்றி அதை 60 ரூபாய்க்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மற்ற பாலோட பிஜேபி ஆளுகின்ற குஜராத்தாக இருந்தாலும் சரி கர்நாடகம் வந்தால் அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் குறைச்சி தான் இன்றைய தினம் நம்முடைய அரசு அந்த பாலை வணிப ரீபாய் உள்ளவங்களுக்கு கூட வழங்கி கொண்டிருக்கிறது. ஆரஞ்சு பாலை ஏற்கனவே 11 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க, 11 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா கார்டில் இருக்கும் கார்டு இருக்குது, கார்டில் உள்ளவங்களுக்கு அதே அளவு தான், அதில் மாற்றம் கிடையாது. கார்டு வாங்குறவங்க பப்ளிக் அவங்க 48 ரூபா தான். ஆனால் கார்டு இல்லாமல் வணிக ரீதியாக வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் 60 ரூபாய்க்கு விற்கிறோம். டீ காஃபி ஆக்சுவலாக சொல்ல போனால் மற்ற பொருள் ஏறினாலே உடனே டீ காஃபி விலை எல்லாமே ஏற்றுவாங்க. இப்போ கமர்ஷியலாக இருக்கவங்க டீ கடையில் எல்லாமே இந்த பால் பயன்படுத்துகிறாங்கண்டா, உடனே டீ விலை ஏறும்போது மக்கள் பாதிப்பு தானே வந்துடுங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போது மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது அது நீங்கள் தனியார் பால் நிறுவனமாக இருந்தால் மற்ற மாநிலங்களுக்கு பார்க்கும்போது 48 ரூபா எங்கே இருக்குது, 60 ரூபா 70 ரூபா எங்கே இருக்குது. இப்போது 48 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்கு வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம அதுலேயும் கூட நம்ம 10 ரூபா குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கோம். மற்ற மாநில தேவை பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் ஒன்று சொல்லப்பட்டு ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க, ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு. ஜிஎஸ்டி பாலு கூட வந்து போட்டதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சூழ்நிலை விற்பனையெல்லாம் ஏறி இருந்தாலும் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு மாண்பு தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 3 ரூபாயை குறைச்சாங்க. அந்த குறைத்தது குறைத்தபடியாக தான் இன்றும் அந்த மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது நிலை அப்படியே நீடிக்கும். பொதுமக்களுக்கு மற்ற வகை பால்கள் இருக்குல்ல பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துறது, அதோட விற்பனை எப்படி இருக்குது? அதாவது இதில் கம்மியாக இருக்காங்களா அதில் தான் அதிகமாக இருக்காங்களா? இல்லை சாதாரணமாக வாங்கக்கூடிய பால் வந்து 42 லட்சம் உற்பத்தி எங்களுக்கு, ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 30 லட்சம் விற்பனை. அதில் எந்தவித மாற்றம் அதில் இருக்கக்கூடிய மாற்றம் இது வந்து 11 லட்சம். எது இது மட்டும் கமர்ஷியலாக இருக்கக்கூடியது மட்டும் 11 லட்சம். இதில் மட்டும் ரேட் ஏற்றிருக்குமே தவிர மீதியில் உயரும் போது
இல்ல அது பொதுமக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரோ அதுல சரியான நோக்கத்தை பொதுமக்களுக்கு எந்த வேணும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற முறையில அதுல சரியா இருக்காங்க. விலை ஏற்றணும் சொல்றீங்க, விலை ஏற்றினா நீங்க நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? இப்போ வாணிப ரீதியா உயர்த்தினதுக்கே நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, அப்ப பொதுமக்களுக்கு ஏற்றக்கூட எவ்வளவு கேள்வி கேட்பீங்க? இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தாயுள்ளத்தோடு இதை சீர் செய்துட்டு இருக்காங்க, ஆகவே இதனுடைய விலை வந்து உயரலை. அது ஒரு 60% 40% வரும் மேடம், அது பயன்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வணிகத்தில் உள்ளவங்களும் மட்டும் அது கமர்ஷியலாக இருக்கவங்களும் மட்டும் அதை எட்டிருக்கோம். மற்ற இது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அது அதுக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சு அதன் அடிப்படையில் தான் எனக்கு இது பண்ணியிருக்காங்க சார். நமக்கு அவங்களுக்கு இன்டர்நெட் 70 ரூபா டிஃப்ரெண்ட், அவங்க 70 ரூபா வைக்கிறாங்க, நம்ம 48 ரூபா வைக்கிறோம். இதில் ஒரு சில தவறுகள்லாம் நடக்குது, அதற்காக வேண்டியதாக அதை நம்ம வந்து 12 ரூபா ஏற்ற வேண்டிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டோம். ஒன்லி கமர்ஷியல் மட்டும்தான். சொல்ல வேண்டாம், அவங்க மாநிலத்தில் இருக்குல்ல, அவங்க மாநிலத்தில் ஏற்றினாங்கல்ல, கடந்த காலத்தில் ஆட்சியில் எவ்வளோ 6 ரூபா ஏற்றினாங்கல்ல, அவங்க 6 ரூபா ஏற்றினப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்து 3 ரூபா குறைச்சார்ல. இதே சமயத்தில் இது குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறதும், மற்ற கர்நாடகா ஆந்திராவில் இருக்கிறதும் கம்பேரிஷன் பண்ண சொல்ல நமக்கு ஏறக்குறைய 10 ரூபா டிஃப்ரெண்ட் வருதுல்ல. ஒவ்வொரு பால்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தனித்தனி பேரும் 40 ரூபா அதைப்பட்டது பார்த்தீங்கன்னா கொழுப்பு சமன்படுத்திய பால் அதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 ரூபா தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்து நிலைப்படுத்திய பால் நம்ம 44 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி நிறை கொழுப்பு பால் வந்து 48 ரூபாய்க்கு தரும். ஆனால் இதே பாலுடைய மற்ற தனியார் நிறுவனமோ மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஃபுல் கிரீம் பால் வந்து இப்போ நம்ம 12 ரூபாய் திரும்ப வந்து 70 ரூபா, நம்ம 60 ரூபா தான் கொடுக்குறோம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 44 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அவங்க 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எதை நிலைப்படுத்திய பால சமன்படுத்திய பால நான் 40 ரூபாய்க்கு தரும், அவங்க 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 48 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆக அப்படியே அப்படியே சூழலில் போகும்போது நம்முடைய அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்குறப்போ நம்ம தமிழக அரசு அதுவும் கொடுப்ப நம்முடைய அரசு சார்ந்த நிறுவனமாகப்பட்டது ஆவின் வந்து எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி விளைவிக்கிறோம்னு பாருங்கள். இதனால் ஏற்கனவே எங்களுக்கு 270 கோடி இழப்பு, இதனால் 3 ரூபா குறைச்சதுனால 270 கோடி இழப்பு எங்களுக்கு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது குறைச்சதுனால 3 ரூபா உற்பத்தி விலையை ஏற்றினதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 36 கோடி ரூபா மாதம் ஒன்றுக்கு எங்களுக்கு இழப்பு. ஆக வந்து பார்த்திங்கன்னா 433 கோடி ரூபா ஒரு இடத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது. ஆக 702 கோடி ரூபா இன்னைக்கு ஆமாம் சேர்த்து 52 சேர்த்து நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு வந்து 702 கோடி. இருந்தாலும் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு நம்ம இதை சீர்செய்து போகணும், மூழ்கி போன இந்த ஆவினை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இதில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்த ஊக்கத்தின் காரணம் ஆக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட நிகழ்வு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தீபாவளி இனிப்பு வகையில் வெறும் 53 கோடிக்கு தான் மாண்புமிகு ஆச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமர்ந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்த பெருமுயற்சியின் காரணமாக 53 கோடியிலிருந்து 85 கோடிக்கு மாண்புமிகத்தை பெருக்கணும். இந்த முறை பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க அளவுக்கு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களோட ஸ்வீட்ஸ் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களோட போட்டி போட்டுக்கிட்டு கேட்டால் 116 கோடி 80 லட்சத்துக்கு நாங்கள் இந்த முறை பாணிபத்தை உயர்த்தி காட்டிக்கிறோம். ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒவ்வொரு மூச்சு ஆவின் கடந்த 10 ஆண்டுகளாக மூழ்கி போன அந்த ஆவினை இன்றைய தினம் நீர்மூழ்கி கல்பாக கப்பலாக இன்றைய தினம் பயணிக்கிற ஒரு மாலுமியாக இருந்து கொண்டு அதை வழிநடத்தி சென்று கொண்டார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதாப்பட்டதுங்க அந்த பால் வந்து ஏற்கனவே வந்து நம்ம 3.5 ஃபேட்டு, எஸ்என்எஃப் வந்து 6.5, அதில் ஏறக்குறைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் முழுக்க அல்ட்ரா ஹை டெம்பரேச்சரில் பண்ணுறோம் நம்ம, அதில் இருக்கிற கெமிக்கல்லாம் கம்ப்ளீட்டாக
வாஷ் அவுட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் முழுக்க முழுக்க சாதாரணமாக நம்முடைய தட்பவெட்ப நிலைக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கூட 3 மாதத்துக்கு கெட்டு போவோம். இந்த பாலை தான் நம்ம அந்த நாட்டு பல அப்ராட் வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கும் அதே நாட்டு நம்முடைய சட்டத்திட்டத்துக்கும் ரெண்டு பேருடைய மிங்கில் பண்ணி அதை எப்படி அமிச்சா சரியாக இருக்கும்னு அவங்களுக்கு அட்ரா பேக்கில் அவங்களுக்கு அமுச்சு வைக்கிறோம். நம்ம சிலோனுக்கும் அதேமாதிரி சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் அமுச்சு வைக்கிறோம். கிளை நாடுகளுக்கு அதேமாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு நம்ம சவுதி போன்ற நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி பாக்ஸில் அமுச்சு வைக்கிறோம். ஆனால் நம்ம வந்து இதுலேயே இதில் பிளாஸ்டிக் இதுலேயே வந்து நம்ம இங்கே சேரும் ஏறக்குறைய 90 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நீ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த பால். அது ஒன்று அந்த சட்டத்திட்ட ஒன்று எழுதலை. நம்ம நம்ம கட்ட நம்ம ஆவின வரைக்கும் நம்ம போகணும். அவங்கள்ட்ட இது பண்ணுறது ஒன்றிய அரசு. நன்றி. வேறு ஏதாவது சொல்லுமா? சார் சின்ன திருத்தம், அந்த வந்து யூஎஸ்சி பால் வந்து 8.5 சின்ன திருத்தம். அது மட்டுமா சின்ன திருத்தம்? அதை போட்டு போறீங்க அப்படியே அது அது முன்னு முதல்வர் வந்து ஒன்று ஒப்புதல் தர அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போது சத்து மாவு தயாரிக்காத தயாரிச்சுதான் சொன்னார் யாரு ஒருத்தர், சத்து மாவு தயாரிக்காத தயாரிச்சுதான் சொல்ல. அது வந்து இதில் தான் இருக்குது, ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. அதை மெடிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பல விதமான ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் அது பப்ளிக் உண்டாரணுது. அதே வந்து பல வித குணத்தில் பல விதத்தில் வந்து தயாரிக்காத தயாரிச்சதை சொல்லி அது ஆவின்ல வாங்கலைன்ற மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணாங்க யார். அதாகப்பட்டது முழுக்க முழுக்க மத்திய அரசு ஆளுகின்ற மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்துக்கும் அதேமாதிரி கர்நாடகத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய பால் வளத்தை வளர்த்து கொண்டுருக்காண்டு இங்கே இருக்கக்கூடியவர் வந்து ஊதுகோளாக இருந்து பள்ளி இருந்தது, இப்போ புழு இருந்தது, பாச்சா இருந்தது, 70 ml கம்மியாக இருந்தது, இப்போ ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான பொய்யெல்லாம் சொல்லி கடந்த காலத்தில் ஆவின் மீது குற்றத்தை சாட்டினாங்க. காரணம் என்னென்னா அவங்க அந்த மாநிலத்தை ஆளுற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை வளர்த்துன்ற ஒரு குறிக்கோளை தினத்தை வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அது அப்படிப்பட்ட சூழல் இல்லாமல் முழுக்க முழுக்க பொதுமக்கள் நலன்கருதி பொதுமக்களுக்காக அது முழுக்க முழுக்க இது பார்த்தீங்கன்னா 420,000 விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்வாதாரம். உழவன் சேத்துல கால் வச்சால் தான் நம்ம சேத்துல கால் வச்சால் சோத்துல கை வைக்க முடியும். கடவுள் ஒன்று முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயினா அப்படியேப்பட்ட விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 420,000 பால் முகர்வுடைய அவருடைய வயிற்றில் வந்து பாலை வச்சிருக்கார். 3 சார் அது நம்மகிட்ட ஸ்டோரேஜுக்கெல்லாம் நமக்கு ரெடியாக இருக்கும், ரெடியாக வச்சுருக்கோம். விவசாயிகள் கேட்டிருந்தாங்க 10 ரூபா கேட்டிருந்தாங்க, தர முடியுமா? சூழலாக இருக்கலாம். இன்றைக்கி உள்ள சூழலாக கலந்த ஆட்சியில் வந்து கலைஞ்சியும் காலி கஜானவும் காலி அப்படியாப்பட்ட சூழலில் நீங்கள் ஆட்சி ஒப்படைச்சிருக்காங்க. இருந்தாலும் 3 ரூபாய் குறைச்சி கொடுமானும் தமிழகம் 3 ரூபா குறைச்சி கொடுத்து மேலும் இதை சிறப்பான முறையில் கொண்டு போய்ட்டு எதிர்காலத்தில் சீர் செய்யப்படும். தாயுலத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமன் செய்வார். அனைவருக்கும் நன்றி. போயிட்டுருக்கோமே, போயிட்டு நேற்று ஃபுல்லாக அங்கே தான் கிடந்தான். எக்ஸிபிஷன் தான் தண்ணியில் தான் கிடக்கும், அதை கண்டி வந்தது. இல்லை சார் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லுமா சார்? அது தப்பாக வாங்கிக்கலாம், கொடுத்துருங்க. ஆமாம் ஆமாம், கம்பாரிசன் கொடுத்துருங்க. அது மற்ற மாநிலத்தில் ஒப்பிடும்போது ரெண்டுமே கொடுங்க, ரெண்டுத்தையும் கொடுங்க, கொள்முதலையும் கொடுங்க, விற்பனையும் கொடுங்க. மற்ற மாநிலங்கள் உள்ள கம்பாரிசன் நம்ம கொடுங்கன்ற கொடுத்ததுன்னு தெரியும். எது சார் தப்பான தகவல்? யாரும் சொன்னாங்க இந்த மாதிரி தான் கிளிப்புட்றான் நம்மளுங்க, நம்மளே கிளிப்புட்றோம். 90 நாள் தான், அப்புறம் 91வது நாள் கெட்டு போச்சு வச்சுங்க. ஏன் கெட்டு போச்சு அன்னைக்கு ஒரு 90 நாள் தான், 90 நாளைக்கு எந்த விதமான கெட்டு போகிறது வாய்ப்பு கிடையாது. அது ஒரு காலம் உடச்சி எடுத்துக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சா 2 நாள் திருப்பி அதை பயன்பாட்டு கொண்டாது. அதில் இருந்து ஒரு சரியான இது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி
கடந்த ஆட்சியில் எழுந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா சார்? கடந்த ஆட்சியில் தான் வந்து வெளிநாட்டுக்குள்ளேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வெளிநாட்டுக்கு எங்கெங்கே வியாபாரம் வாணி வம்சம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து புதுப்பிச்சிருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும் விளையாட்டும் இதே கதை தான். ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தா நாலு பேருக்கு பொழுதுமும் ஒன்று ஒன்றா கழிச்சுக்கிட்டு வந்தாங்க 10 ஆண்டுகளில். இப்போ நம்ம எல்லாத்தையும் புதுப்பிச்சுக்கிட்டு வரோம் எல்லாத்தையும்.